Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. நம்ம கொஞ்சம் கூட தேங்காய் சேர்க்காம எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக குழம்பு வைக்கலாம்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பான் மணி கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ அது வந்து சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு 10 to 12 பூண்டுப்பல் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் 2 வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போது கம்மியாக சாப்பிட்றவங்க கூட இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பூச்சிக்கடி இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுமாதிரி வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இதுங்க நல்லது. இப்போது இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரி மல்லித்தூள் வந்து மிளகாய்த்தூள் அளவை விட ஜாஸ்தியாக இருக்கணும், அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ மிளகாய்த்தூளில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சாதாரண சில்லி பவுடரும் சேர்த்து தான் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதைத்தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கூட நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் வந்து கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கூட இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் புளி தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது சின்ன பவுலுக்கு 1 பவுல் அளவு வந்து நான் வந்து தண்ணி எடுத்துருந்தேன், லெமன் சைஸ் அளவு புளி. அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது மாதிரி இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்கக்கூடிய 1 பவுலில் வந்து தண்ணி 1 பவுல் அளவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் வந்து சேர்த்தலாம். அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பூச்சிக்கடியெலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது, அந்த பூச்சிக்கடி பிரச்சனையே இருக்காது. அது மாதிரி வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து சுண்ட வத்தல் தான், இது வந்து முழுசாக இருக்குது, நீங்கள் எப்படியேனாலும் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா அதை தட்டி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நான் வந்து முழுசாக வந்து நான் வந்து போட போகிறேன். இப்போது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து வெல்லம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய குழம்பு வெரைட்டிஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன், அது உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போது நம்ம வந்து தாளிப்பு கரண்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த சுண்ட வத்தில் வந்து நல்ல ப்ரௌன் கலராக இது மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குங்க. நான் சொல்லியிருக்கிற மத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.